அனைவருக்கும் வணக்கம். 28 ஜூன் 2020 சண்டே மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் ரமண 108 அதில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று வரை ஒரு மங்கள விருத்தம் உள்ளது 40 அனுபந்தத்தில் 6 செய்யுட்கள் முடித்தோம். என்று 7வது செய்யுள் இதுவும் விருத்தமாக வருகின்றது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 7வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம். ஒளி உனக்கு எது? ஒளி உனக்கு எது? பகலினன் எனக்கு இருள் இருள் விளக்கு. ஒளி உணர் ஒளி எது? கண் அது உணர் ஒளி ஏது? ஒளிமதி மதி உணர் ஒளி ஏது? அது அகம் ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகம் அதே. குரு அகம் அதே. நான் என்பது வேத வாக்கியங்களில் கூறப்பட்டது போல் கூறப்பட்டுள்ளது போல நீ அதுவாக இருக்கின்றாய். தத்துவமசி தத் துவம் அசி தத் அது துவம் நீ அசி நீயாக இருக்கின்றது அப்படின்றது தத்துவம் அசின்ற வேத மகா வாக்கியம் யஜுர்வேதத்தில் வருது. அது குறிப்பிடுகின்றது. அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் சொல்கின்றார்கள். யாரு? பகவான் ரமண மகரிஷி விஞ்ஞானபூர்வமாக ஒளியை வைத்து சொல்கின்றார். ஸ்தூல பௌதீக ஒளியிலிருந்து ஆரம்பித்து சர்வமாக இருக்கும் இந்த பௌதீக ஒளியாக கூட இருக்கும் அந்த ஆன்ம ஒளிக்கு கொண்டு சென்று நம்மை கருவறையில் கர்ப்ப கிரகத்தில் உள்கடந்த கடவுள் தன்மையில் சேர்க்கின்றார். ஏன்னா நம்ம சொரூபம் அது. நம்ம மறைஞ்சு இங்க மறந்து போய் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 5 கோஷங்கள்லயும் கால தேசத்திலையும் உலகத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இது வந்து ரொம்ப அற்புதமான விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்யுளாக பகவான் வந்து ரமண மகர்ஷி அவர்கள் வந்து உரைக்கின்றார். ஏன்னா வந்து இங்க இருக்கிற லேட்டஸ்ட் குவாண்டம் பிசிசிஸ்ட் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஐன்ஸ்டைனை போல கோடி மடங்கு ஐன்ஸ்டைன் வந்து மெய்ஞானம், மெய்ஞானத்துக்குள் எல்லா விஞ்ஞானங்களும் அடக்கம். அவங்க வந்து பார்ட்டிக்கல் பிசிக்ஸ் எல்லாம் கடந்து சென்று விடுகின்றார்கள். யதார்த்தமா பார்க்கறாங்க, பொய்களை பொய்களா பார்க்கறாங்க. ஸ்பேஸா எழுந்திருக்கிற காலமா எழுந்திருக்கிற பிரபஞ்சமா தோன்றுகின்ற இதுவே பச்சை பொய் என்று அவர்கள் அந்த ஒளியையே ஒளியை உண்மையாக பார்ப்பது எது? உண்மை ஒளி எது? இவைகள் அனைத்தும் பொய் ஒளிகள், பொய் ஒளிகள் லைட் அப்படின்றத நிரூபிக்கிறார். இதுதான் அந்த பாட்டு. அதுதான் இப்ப படிச்சோம். திருப்பி ஒரு தூரம் பாட்டை நல்லா விளக்கி படிப்போம். இந்த பாட்டுல வந்து ஒளி ஒளி ஒளின்னு கிட்டத்தட்ட 8 தடவை ஒளியை பத்தி வருகின்றது. நம்ம ஸ்தூலத்துல வந்து விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ், குவாண்டம் டைனமிக்ஸ், குவாண்டம் என்ஜினியரிங், ஸ்பேஸ் சயின்ஸ், காஸ்மாலஜி, ராக்கெட் சயின்ஸ், எல்லாம் நுணுக்கமான சயின்ஸ். அத்தனையும் வந்து ஒளியை ஒளின்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். அது அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் அவைகள் செயல்படுகின்றன. அணுவுக்கு கீழே இருக்கிற அணு துகள்கள் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க, அதெல்லாம் பார்ட்டிகல் லிஸ்டா போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லெப்டான்ஸு, குவார்க்ஸு, குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்னு அதுக்கு கீழேயும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் எனர்ஜி வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு இதுக்கே போக முடியல. ஆக்சுவலாக டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர்லாம் வந்து ஒரு பிரமிசஸ் மாதிரி வந்திருக்கு. அதாவது ஒரு ஒளித்துகள் ஃபோட்டான், ஃபோட்டான் தான் ஆங்கிலத்தில் வந்து ஒளித்துகள். ஒரு ஒளித்துகள் ஃபோட்டானாக வந்ததுன்னா அதனுடைய ஆப்போசிட் இருட்டு மயமான ஒரு ஃபோட்டான் உற்பத்தி ஆகின்றதுன்றாங்க, ஆன்டி ஃபோட்டான். ஒரு ஆட்டம் அணு உற்பத்தி ஆச்சுன்னா ஆன்டி ஆட்டம். ஒரு புரோட்டான் இருந்தானா ஆன்டி புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஆன்டி எலக்ட்ரான், அதை பாசிட்ரான்றாங்க. இந்த மாதிரி வந்து பிரபஞ்சத்தினுடைய மூலக்கூறுகளாக இருக்க நுட்பமான விஞ்ஞானத்துக்குள்ளெல்லாம் போய்
சொல்லியிருக்காங்க. இதே தான் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். நம்ம அடிக்கடி சொல்றோம், நோக்கு அறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. புணர்வு இல்லாதது இங்க, இதெல்லாம் புணர்ந்து புணர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது எச்சில் படாதது, அதை களங்கப்படுத்தவே முடியாது. எதை? நம் ஆழ்ந்த உறக்க சொரூபத்தை. ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருப்பது நமது சுரூப நிலையில். அந்த சுரூப நிலையை இந்த பிரபஞ்சத்தில் எதனாலும் களங்கப்படுத்த முடியாது. அது தனக்குத்தானாகவே களங்கமற்று தூயதாக விளங்கும் சத்து சித்து உணர்வு ஆனந்த பொருளாகும். அதுதான் வந்து இங்க சொல்றார். ஒளி உனக்கு எது? ஒளி உனக்கு எது? பகலினன் எனக்கு இருள் விளக்கு. ஒளி உணர் ஒளி எது? கண் அது உணர் ஒளி எது? ஒளிமதி மதி உணர் ஒளி எது? அது அகம் ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகம் அதே. நீ என்பது அதுவாக இருக்கின்றதுன்றத அதுல கடைசியில சொல்ற. இங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில வந்து நம்மளுடைய பௌதிக தோற்றத்துல நம்ம உடம்பு பூரா நம்ம செல்கள் உயிரணுக்கள், உயிரணுக்களை தமிழ்கள் தமிழ்ல வந்து தமிழ்ல உயிரணுக்கள், இங்கிலீஷ்ல வந்து செல், ஆங்கிலத்துல வந்து செல், அந்த மாதிரி வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த செல்லு பூரா கூட வந்து ஒளி வியாபிச்சிருக்கு. ஆன்மாவே வந்து அறிவாக அறிவு அம்சம் கடைசி ஒளி. அதுக்கு மேலே எழுபவைகள் தான் இந்த ஸ்தூல ஒளிகள், ஸ்தூல இருட்டுக்கள் கூட. இருட்டு ஒளி எல்லாம் வந்து பிசிக்கலா கூட ஆன்மால இருக்கு. சூக்கும சரீரமான மனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி எல்லாம் வந்து இருக்கு. இங்க வந்து அப்படி இருக்கிற அடிப்படையில் இருக்கிற அந்த நீங்க இதை பாத்தீங்கன்னா, போட்டானை பாத்தீங்கன்னா, போட்டானுடைய சார்ஜ் வந்து ஜீரோ சார்ஜ் அதை கேரி பண்றது. போட்டானுக்கு வந்து தனியா சார்ஜே இல்லை. அதனுடைய சார்ஜ் என்ன? ஜீரோ. அதை நம்ம வந்து பார்க்கணும். சார்ஜ் வந்து ஜீரோ. அது வந்து சொல்லுது, லெப்ட்லயோ ரைட்லயோ சுழண்டுகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு இடத்துல தங்கிடுச்சுன்னா அதனுடைய அடர்த்தி டென்சிட்டி மாஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ஜீரோ. சார்ஜும் ஜீரோ, மாஸும் ஜீரோ. ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட். கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட், 300,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. அதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு இந்த யூனிவர்ஸ்ல. ஹையஸ்ட் ஸ்பீடா இருக்கிறது ஒளி தான். அது அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5% பிரபஞ்சமாவது தெரிந்து கொண்டிருக்கின்றது இந்த கண்களுக்கு. இந்த கண்களுக்கு போட்டான் தெரியாது. ஆனா அல அலையா இருக்கிற ஒளி வெள்ளத்துல நம்ம 3D எஃபெக்ட்ல பாக்குறோம். நம்ம உடம்புல வந்து செல்லே பார்க்கல, செல்லாக திரண்டு இருக்கின்ற கண்ணினுடைய உயிரணுக்கள் பார்வை மயமாக ஒளியை வாங்கி வாங்கி உள்ள வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி பண்ணுது. ஒளியை ஒட்டுமொத்தமா வாங்கி அந்த ஒளி பரிமாணத்துல எதிர்க்க இருக்கிற பொருளை வந்து நீளம் இல்லாட்டி அகலம் உயரம் நீளம் அப்புறம் டைம் இதுதான் 3D. ஸ்பேஸ வந்து அகலம் நீளம் உயரம் கியூபிக்ல, அப்புறம் கூடவே காலம் சேருது. இந்த மாதிரி இருக்கிற இந்த டைமென்ஷன்ல தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு ஒரு பரிமாணம் வேணும், குறைஞ்சது இவ்வளவு பரிமாணம் இருந்தாதான் பார்க்க முடியும். நம்மளால உயிரணுக்கள் எல்லாம் பார்க்க முடியாது, செல்லெல்லாம் பார்க்க முடியாது, போட்டான் தூக்களை பார்க்க முடியாது. ஒட்டு மொத்தமா அல அலையா ஒளி வெள்ளம் இருந்தா பார்ப்போம், அதுல தெரிகிற ஸ்தூல காட்சிகள் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் அதுக்கெல்லாம் பெயரை கொடுப்போம், அதெல்லாம் மனமா வச்சுப்போம். இந்த மனமும் இந்த மனத்திலேருந்து தான் அந்த போட்டான் துகள் வருதுன்றது வந்து மெய்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ரொபோர்ஷனலா பிரபஞ்சம் பூரா அதனுடைய ஹையஸ்ட் ஸ்பீடு பிரபஞ்சத்துக்குள்ள 300,000 கிட்டத்தட்ட 300,000 கிலோமீட்டர்ஸ், 299,792.458 கிலோமீட்டர்ஸ், 0.458 த்ரீ டிஜிட்ஸ்க்கு, அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்டுக்கு வந்து இந்த ஒளியானது பிரபஞ்சத்தை ஊடுருவி
சார்ஜே இல்லாமல், வெயிட்டே இல்லாமல், அடர்த்தியே இல்லாமல், ஜீரோ அடர்த்தி தான், ஸ்பின் ஆகிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, சுத்தி சுத்தி அழிஞ்சு போயிடுறது, திருப்பி உற்பத்தி ஆகுது, அழிஞ்சு போறது உற்பத்தி ஆகுது. இப்படி வந்து சதா உற்பத்தி செய்யப்பட்டு ஒளியே உற்பத்தி செய்யப்பட்டு இருக்க வைக்கப்படுகின்றது. அப்படி இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை அடிப்படையாக வைத்து இப்ப வந்து பகவான் வந்து இந்த செயலை சொல்றாரு. உனக்கு ஒளி பகலில் எது, பகலில் உனக்கு ஒளியாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தா என்ன, வானத்தில் தெரியும் சூரியன் பிரபஞ்சத்தையே ஒளிர்விக்கின்றது. நம்முடைய அதே விஞ்ஞானத்துல பகலில் எப்படி சூரிய வெளிச்சம் அடர்த்தியாக போட்டான் துகள் மயமாக நம்ம பூமி பூரா பரவி ஒரே வெயிலையும் உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அதுபோல நம்ம செல்லுல கூட அந்த செல்லு, அந்த செல்லு எங்க இருக்குன்ற உண்மையை தான் மெய்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் இன்னும் வந்து செல்லே எப்படி எதனால நிற்கின்றது, ஒரு உயிரணு எப்படி நிற்கின்றது, உயிரணு வந்து தோற்றத்துக்கு வர்றது தாங்க பிறப்பு, உயிரணு தோற்றத்துக்கு வரத்துக்கு பின்னாடி வாசனைகள் இருக்கணும். நம்மளை உந்தி தள்ளுற, நம்மள மனுஷனை ஆக்குற எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், பழைய பதிவுகள் எல்லாம் இருந்துதான் நம்மளை வந்து இன்னைக்கு இந்த மூமெண்ட் வந்து நீங்க சத்சங்கத்தை வந்து கேட்கணும்னா கூட சுபவாசனைகள் விழித்து கொண்டு அந்த சுபவாசனைகள் மூலமாக நீங்க வந்து இந்த சத்சங்கத்தை கேட்பவராக நீங்க வந்து அந்த டைமுக்கு வந்து வரீங்க. அது வந்து உங்களுடைய வாசனையா பதிஞ்சிருக்கு. வாசனைனா என்ன, உங்க உணர்ச்சி மயமாகவே பதிந்து இருக்கிறது. 2020 28 ஜூன் மாசம் மாலை 7 மணி வந்து வெளியில இல்லை, உங்களுடைய உயிரணுக்கள்லயே இருக்கு. அந்த உயிரணுக்குள்ள அது வந்து வெளியில உணர்ச்சி மயமா வருவதற்கு பின்புலமாக இயங்குவது மனம். ஸ்தூலம் சூக்குமோ, அப்புறம் சூக்குமத்தையும் கடந்த நீங்கா இருப்பு. சூக்குமம் தான் ஸ்தூலமா வருது, ஸ்தூலத்துக்கு தனி இருப்பு இல்லை. அதனாலதான் இங்க வந்து பிறப்பு இறப்பே இல்லைன்ற அளவுக்கு வந்து இந்த விஞ்ஞானம், மெய்ஞானம் வந்து விஞ்ஞானம், விஞ்ஞான விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானத்தையும் தகர்த்து எரிந்து கொண்டு அடிப்படை உண்மையை போதிக்கின்றது. இங்க வந்து அவர் கேட்கிறார், பகலில் உனக்கு ஒளிமயமாக உன்னையும் உன்னுடைய நினைவுகளுக்கு வாழ்பவனாக இருக்க செய்து, பிரபஞ்சத்தையும் உன்னுடைய விவகார மயங்களுக்கு உன்னுடைய அனுபவங்களாக வாசனைகளாக வெளிப்படுவது எதுன்னு பார்த்தா என்ன, எதன் உதவியினால் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளியின் உதவியினால். சரி, சூரியன் மறைஞ்சு போயாச்சு, தோன்றிய சூரியன் ஏன் மறையணும், அது உண்மை பொருளா இருந்தா இருக்கணும் இல்லை, அதுக்கு ஏன் வந்து மறைவுக்கு ஆட்படணும், ஏன் திருப்பி உதிப்புக்கு ஆட்படணும். சோ இது எல்லாம் பொய்கள், அனைத்தும் பொய்கள், இன்க்ளூடிங் நாம் பார்ப்பவனான நம்மளுடைய மனத்தினுடைய பதிவுகள் கூட. நம்மிடம் பார்ப்பவன் யாரு, மனம். மனம்தான் கண்ணை இயக்குகின்றது, காதை வந்து ஓரியன்டேஷனுக்கு மாத்துகின்றது. பிக்கப் பண்ணிக்கோ, அவங்க பேசுற வார்த்தையை கரெக்டா பிக்கப் பண்ணிக்கோ, கவனி நாட்டம் கொள் அப்படின்னு சொல்லி கவனத்தெல்லாம் கையாளுவது போல மனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் சூக்கும பொருட்களை கையாளுவதற்கு மனத்திற்கு சக்தி கிடையாது. மனமே ஒரு ஸ்தூல பொருள், ஸ்தூல அசைவு. எண்ணங்கள் அசைகின்றன, எண்ணங்கள் அசைவில் நிழலாட்டம் போல நாம வந்து எண்ணத்தினால் நம்முடைய உடல் உயிர் பெறுகின்றது. அந்த எண்ணமே நம்மளுடைய அந்த அனுபவமாக உயிர் திருப்பவனாக இந்த டைமை காக்னைஸ் பண்றவனாக, அதாவது நான் 7 மணிக்கு சசங்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 5 மணிக்கு யாரையாவது ரிமைண்டர் எனக்கு பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி உங்க இதுலயே மொபைல்லயே அலாரம் செட் பண்றீங்கன்னா அலாரம் ஏன் வந்து உங்களுக்கு நினைவுறுத்தணும் அப்படின்னா என்ன, டைம் எங்கேயோ உங்களுக்கு அந்நியமா இருக்கா மாதிரி நினைக்க வைப்பது உங்களுடைய மனம். இது எல்லாம் பேர் வாசனைகள், ஆனால் இவைகளெல்லாம் நீ அல்ல. சூக்குமமான இந்த மாதிரியான அனுபவத்தில் இருந்து அறிந்தவனாக தெரிந்தவனாக அலாம் வைத்துக் கொண்டு
சசங்கத்தை அட்டன் செய்பவனாக உங்களுடைய மனம் உங்களை ஆட்படுத்தினால் கூட அது கூட ஸ்தூல பொருள் ஸ்தூல பதிவு, அது உண்மை அல்ல, அது நீ அல்ல. எவ்வளவு விஞ்ஞானம் இருக்கு பாருங்க, அப்சல்யூட் சயின்ஸ். ஒரு குழப்பம் இங்க கிடையாது. அந்த மாதிரி வந்து இந்த பாட்டு பூரா பாத்தீங்கன்னா எட்டு இடத்துல ஒளி வருது. உனக்கு பிரகாசம் எது? எனக்கு பகலில் பிரகாசம் தருவது சூரியன், இருளில் பிரகாசம் தருவது விளக்கு. சரி, ஒளி உணர் ஒளி எது? இந்த பிரகாசத்தை எல்லாம் உணரக்கூடிய பிரகாசம் எது? கண்ணின் ஒளியினால் உணர்கிறேன். ஒளி உணர் ஒளி கண்ணே ஒளி தானே. கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற செல்ஸ் எல்லாம், ஆப்டிக்கல் எண்டிங்ஸ் எல்லாம் எல்லாம் செல்லு. ஒரு செல்லுன்றது அவ்வளோ டைனியஸ்ட், மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும். ஆனா அதை வச்சு நம்ம வந்து உலகத்தை அனுபவிக்கின்றோம். அனுபவிப்பவன் யாரு? அதை வச்சு அனுபவிப்பது யாரு? மனம். அது அடுத்த லைன்ல வரும். சரி, அந்த மனத்துக்கு ஒளி எங்கேருந்து வருது? அதை பார்க்க வேண்டாமா? அதை பார்த்தவர்கள் தான் மெய்ஞானிகள். அவங்க பார்த்துட்டு அட்டா டா 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 சயின்ஸ் இங்கே இல்லப்பா, இதெல்லாம் போய் சயின்ஸ்ப்பா, அது நீங்காத ஒளிப்பா, அறிவு ஒளிப்பா. இந்த மாதிரி ஒளி இல்லப்பா, ஒரு செல்லு வழியா வெள்ள சக்தியை பாய்ச்சி கண்ணு வழியா பார்ப்பவனாக. நல்லா பாக்குறீங்களா? இந்த எழுத்து தெரியுதா, அந்த எழுத்து தெரியுதான்னு கண்ணாடி மாத்தும் போது கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இது எப்படி தெரியுது அப்படின்ற போல கண்ணுனுடைய ஒளியை டெஸ்ட் பண்றா போல. அந்த கண்ணுனோட ஒளி உண்மை ஒளி அல்ல. கண்ணை அந்த புறம் திருப்பி ரைட்டிலேயோ லெப்ட்லயோ மேலேயோ கீழேயோ பின்பக்கம் திரும்ப முடியாது, பின்னாடி கண்ணு இல்லை. எல்லாம் குறையுள்ள புலன்கள், எல்லாம் அங்கஹீனர்கள், ஹேண்டிகேப்டு சென்சஸ். அஞ்சு ஞான புலன்களும் சரி, அஞ்சு கர்ம புலன்களும் சரி, எல்லாத்தையும் செலுத்துவது எண்ணம்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. எண்ணத்தை எது செலுத்துவது? எண்ணமாக உணர்ச்சியாக அகந்தையாக இருக்கும் இவை அத்தனையும் சுயசக்தி கொண்டவைகளா, சுய அறிவு கொண்டவைகளா, சுய இருப்பு கொண்டவைகளான்னு பார்த்தா சனத்துக்கு சனம் வந்துட்டு போறாங்க. கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கு. இப்படி வந்து ரெக்ரெஷன் மோட்ல பின்பக்கமாக அழைத்து கொண்டு சொல்லுகின்றார் பகவான் ரமண மகரிஷி. சயின்டிபிக்கா சொல்றார், இதுக்குள்ள எல்லா உலகத்தினுடைய குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் வந்து பொத்து பொத்து பொத்துன்னு ஃபிட் ஆகுது. அப்படின்னா மெய்ஞானிகள் எங்க இருக்காங்க பாருங்க. மெய்ஞானிகள், மெய்ஞானம்ன்றது எங்க இருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட தன்மை கொண்டதா இருக்கு பாருங்க. சோ இப்படி வந்து கேட்கிறார், இந்த பிரகாசத்தை எல்லாம் உணரக்கூடிய பிரகாசம் எது? கண்ணின் ஒளியினால் உணர்கின்றேன். சரி, அந்த கண்ணை உணர்கின்ற ஒளி எது? மதியின் ஒளியாகும். மதினா என்ன? மனத்தின் ஒளியாகும். மதியை உணர்கின்ற ஒளி எது? அது நான் அப்படின்றார். எல்லா ஒளிகளிலும் அவற்றிற்கு ஒளியாவது நீ என்று குரு சொல்ல, அதுதான் உண்மையான நான், நான் அதுவே என்றான் சீடன். அகம் அதே, நான் அதுவே. அகம்னா நான், நான் அதுவே என்றான் சீடன். நீ அதுவாக இருக்கின்றாய்ன்னு அவர் வந்து மனம் வரைக்கும் சொல்ல முடியுது. இப்போ உங்ககிட்ட வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது உன்னுடைய மனம். அந்த மனத்திற்கு அந்த பதில் சொல்லும் ஒளியாக வெளியும் வந்து கொண்டிருக்கும் அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு அவர் கேட்கிறார் அவர். அப்போ அவன் வந்து சொல்றான், எல்லாவற்றிற்கும் ஒளியாக இருக்கும் நான் அதுவே, மனத்திற்கும் ஒளியாக இருக்கும் நான் அதுவே. சோ மனம் என்பது அறிவடு பொருளாக, சுய ஒளி அற்ற பொருளாக. அது மேல லைட் பாய்ச்சப்பட்டா தெரியுது, எல்லாம் தெரியுது, எண்ணங்கள்லாம் உதிக்குது, எண்ணங்களுக்கெல்லாம் உயிர்ப்பு வருது, உணர்ச்சிகளுக்கெல்லாம் உயிர்ப்பு வருது, கால தேசத்துக்கு உயிர்ப்பு வருது. அந்த மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த ஒளியினால் தான். அறிபடு பொருள் ஒளியினால் நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சூரியன் நம் கண்ணால் பார்க்கப்படுகின்றது, பிரபஞ்சத்தினுடைய காட்சிகள் நம் கண்ணால் பார்க்கப்படுகின்றது, பிரபஞ்சத்தினுடைய ஒலிகள் நம்மளுடைய காதால் பார்க்கப்படுகின்றது, கேட்கப்படுகின்றது. நம்மளுடைய நினைவுகள் எண்ணங்கள் எல்லாம் என்னது? அதுவெல்லாம் கூட அதேதான். உள்ள வந்து ஒரு எண்ணம் என்னங்க? காட்சிமயம்,
அறிபடு பொருளா இருந்தா தானே அங்க ஃபிக்ஸடா வந்து நின்று நம்மள ஒரு ஆட்டை ஆட்டிக்கிட்டு இருக்கோம், பார்க்கிறவனாக சந்தேகிக்கிறவனாக அனலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவனாக ஆன்மீகம் பழகுபவனாக, இது எல்லாமுமே உணர்ச்சி கொண்ட ஒளிமயமான உருவம் கொண்ட எண்ணம் கொண்ட ஒலி கொண்ட காட்சிகள் தானேங்க. ஒரு வந்து ஒரு 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 டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரசம் வந்து ஃப்ரெஷ்ஷா ரசம் பண்ணியிருக்காங்க வீட்டில் சமையல்ல, அதை கொடுத்து டேஸ்ட் பண்ணி சரியா இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குடிக்க கொடுத்தா, குடிச்சு அறிவாளல்ல நம்ம சொல்றோம் நல்லா இருக்கு, உப்பு சரியா இருக்கு, காரம் சரியா இருக்கு, புளி சரியா இருக்கு, பூண்டு சரியா இருக்கு, அதுன்னு எல்லாத்தையும் சொல்றோமா இல்லையா? ஸோ எல்லாமுமே காட்சி மயமாக உணர்ச்சி மயமாக செல்லுகளுக்கு கூட உண்மையில விஞ்ஞானமாக அதுதான் சொல்லுது. செல்லா இருப்பது கூட போட்டான் துகள்கள். ஒரு செல் என்பது நிறைய மாலிக்யூல்ஸால் கட்டப்பட்டது. அந்த மாலிக்யூல்கள் எவைகளால் கட்டப்பட்டிருக்கின்றன? ஆட்டம்ஸால் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஆட்டம்ஸ் எதால கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபடமிக் பார்ட்டிகல்ஸால கட்டப்பட்டிருக்கு. சபடமிக் பார்ட்டிகல்ஸ் எதால கட்டுப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசைகளால் கட்டுப்பட்டப்பட்டிருக்கு. விசைகள் எதால் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டரால. டார்க் மேட்டர் எதால? டார்க் எனர்ஜியால. மொத்தத்தில் இருட்டும் இருட்டு கூட ஒரு பொருள். நம்ம மனசுல ஒன்னுத்தையும் பார்க்காம இருந்தா கூட ஒன்னுத்தையும் பார்க்காம இருக்கிறது கூட பதிவு. அதை நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இன்று நான் ஒன்றையும் பார்க்கவில்லை. நம்ம எதுக்கு வந்து தியானத்தை நம்புறதே இல்லை? தியானம் வந்து ஒரு பயங்கர பித்தலாட்டமா போய் முடியும், தன்னைத்தானே செல்ஃப் டிசெப்ஷனா போய் முடியும். அதுக்கு நேருக்கு நேர் விசாரிச்சு தள்ளிடலாம். சத்சங்கத்துல இருந்தா விசாரம் வந்து பூரணமா போய் முடிஞ்சிடும். கண்ணை மூடி உட்கார சொன்னா அவ்வளவுதான், டே ட்ரீமிங் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம தியானத்தை நம்புறதே கிடையாது. நேரம் சத்சங்கம், வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டிருத்தல், நான் தியானித்தல். தியானித்தல்னாலே உடனே என்னாகும், நல்லா உள்ள குரு குரு குருன்னு தாட்ஸ்லையும் அனுபவங்கள்லையும் பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் ப்ரொஜெக்ஷன்ஸ்லையும் எல்லாத்துலையும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி மேயறது பேர் ஆன்மீகம் கிடையாது, லௌகியம் கிடையாது. இதை விட எழுந்து போய் வேலை பண்ணலாம் காலங்கத்தில். அதனால்தான் நம்ம தியானத்தை ப்ரமோட் செய்வதில்லை, அதை இங்க தொழிலாக்கி விட்டார்கள் பொய்யர்கள். இந்த இந்த அளவுக்கு யாருமே வந்து பார்க்க கூட இல்லைங்க. நீங்க எந்த கோடிக்கணக்கான புக்ஸ் இருக்குங்க, நீங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு பாருங்க, எங்கேயுமே இந்த ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் கூட ஒண்ணு சிக்காது. ஏன்னா எல்லாம் பச்சை பொய்யா கிடக்கு. ஏன்னா அவங்க எங்கேயோ டிஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2000 வருடமாக நடந்த அத்தனையும், 2500 வருடம் புத்தர்ல இந்த புத்தர் வந்து மகான்கள் எல்லாம் அற்புதமா உணர்ந்தாங்க. ஆனா அவங்களுடைய சிஷியர்கள் இன்டர்பிரேஷன் இன்டர்பிரேஷன் போட்டு அவங்களும் உணராம எல்லாரையும் ஸ்தூல ஸ்தூலமாக எண்ண ஓட்டங்கள்லையும் உணர்ச்சி ஓட்டங்கள்லையும் இன்னும் இன்னும் என்னவோ இருக்கு. ஆன்மீகத்துல என்னவோ இருக்கு, என்னவோ இருக்கு, வெளியில என்னவோ இருக்கு. இல்லாட்டி இந்த கூத்துக்கள்லாம் நடக்கவே நடக்காது, இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. பாருங்க, இங்க எடுத்த எடுப்புல வந்து விஞ்ஞானமா லைன் பை லைன் ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட் நேர ஐஷன் பை கர்ப்ப கிரகத்துல நீ அதுவாக இருக்கிறாய். எல்லா ஒளிக்கும் மூல ஒளி எது? நீங்காத இருப்பு, நீங்காத அறிவு, நீங்காத உணர்வு, நீங்காத ஆனந்தம். திளைக்க வைக்குது வெறும் ஜஸ்ட் ஆழ்ந்த உறக்கம். அனுபவங்களுக்கெல்லாம் எட்டா அனுபவமாக தூக்க அனுபவத்தை விவரிக்கவே முடியாது. நல்லா தூங்கினேன்றதுக்கு பின்னாடி அவ்வளோ சாலிடா ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? ஆனந்தம், சுகம். நம்ம உடம்ப தான் நம்ம நானும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம உடம்புல என்னமோ சுகம், நல்ல டயர்ட்னஸ் எல்லாம் போச்சுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்தூலத்துக்கு எதுவும் கிடைக்கிறதும் இல்லை, கிடைக்காம இருக்கிறதும் இல்லை. ஏன்னா ஸ்தூலம் ஒரு பொருளே இல்லை. கை காலு உடம்பு இதெல்லாம் ஒரு பொருளே இல்லை. பௌதீக உயிர் அடியோட ஒரு பொருள் இல்லை விஞ்ஞானத்துல. அதனால்தான் இந்த போலி உயிரை கடந்தது ஆன்ம ஞானம். அதனுடைய விஞ்ஞானம் நேரடியாக உண்மை ஒளி எது அப்படின்னா என்ன? ஆன்ம பொருள் தான் அப்படின்னு முடிக்கிறார். பொழிப்புரைக்கு போவோம். உனக்கு பிரகாசம் தரக்கூடியது எது? எனக்கு பிரகாசம் தருவது பகலில் சூரியனும் இருளில் விளக்குமாகும். இவை தரும் பிரகாசத்தை உணரக்கூடிய பிரகாசம் எது? அதை கண்ணின் ஒளியினால் அறிகின்றேன். இவை தரும் பிரகாசத்தை, அதாவது இருட்டுல விளக்கு மூலமாக நான் காட்சிகளை அறிகின்றேன்.
நிழலாட்டம் போல இருட்டில் விளக்கு கொஞ்சம் கொஞ்சம் காமிக்குது. அதில் நான் வந்து அது மூலமாக பொருள்களின் பரிமாணத்தை அறிந்து எங்கேயும் இடிச்சுக்காமல் நம்ம நாட்டுக்கு அதை உதவியாக பெற்றுக்கொண்டு விவகரிக்கின்றேன். பகலில் சூரிய வெளிச்சம் கேட்கவோ வேண்டாம். சரி, இது வந்து எது மூலமாக நீ அறிகிற? என்னுடைய கண்ணின் ஒளியினால். அங்க சூரிய வெளிச்சம் இருக்கலாம், என் கண்ணுக்கு பவர் இல்லைன்னா? கண்ணு குருடா இருந்தா வெளியில சூரிய வெளிச்சம் இருக்கலாம், எனக்கு இப்ப பிறவை குருடனா இருந்தேன்னா கம்ப்ளீட் இருட்டு தானே. கண்ணு நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு, வெளியில இருந்து இமைகள்லாம் திறந்திருக்கும், அவரும் பாக்குறவர் போலதான் இருப்பார். ஆனா உள்ளுக்குள்ள பார்வை இல்லை, பார்வை உணர்ச்சி இல்லை. சோ அதுக்கு ஒரு ஒளி இருக்கணும் இல்ல? கண்ணுக்குள்ள பஞ்சபூதங்களும் இருக்கணும் இல்ல? ஆகாசத்தினோட தன்மை கண்ணுக்குள்ள இருக்கணும் இல்ல? ஆகாசத்துல சூரியனோட வெளிச்சம் கண்ணுக்குள்ள இருக்கணும் இல்ல? ஆகாசத்துல ராத்திரி வேளையில விளக்கனோட வெளிச்சம் கண்ணுக்குள்ள அதுக்கு அந்த அளவுக்கு வாங்கிக்கணும் இல்ல? அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி கண்ணுக்கு அந்த சக்தி இருக்கணும் இல்ல? நம்மளுக்கு கண்ணுக்கு சக்தி கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஒரு லென்ஸை கொண்டு வராங்க. லென்ஸ் வந்து ஒன்னும் குறைக்குது இல்லாட்டி கூட்டுது, அந்த மாதிரி பண்றாங்க. அந்த லென்ஸுக்கு கூட ஏதோ வந்து அந்த கண்ணாடியினுடைய பரிமாணத்துக்கு ஏத்த மாதிரி கூடுதல் குறைதல் நிகழ்கின்றது. அது கண்ணாடியை போட்டு நம்ம போட்டுக்கிறோம், கண்ணாடி போட்டுக்கிறோம், மூக்கண்ணாடி போட்டுக்கிறோம். அப்படின்னா இயற்கையாக நம் கண்ணுக்கே ஒரு ஒளியை காணும் சக்தி, அந்த சூரிய வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் இங்க கண்ணு கூசுது, கண்ணை மூட வைக்குது. கண்ணு வந்து நேரடியாக ஒளியினுடைய பரிமாணங்கள் எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு, கணிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு சக்தி கொண்டது. அதனுடைய சக்திக்கு மீறி ஒளிச்சம் வந்ததுன்னா அது பிளைண்ட் ஆயிடுது, பகல் பகல் குருடாவே ஆயிடுவோம். ரொம்ப வெளிச்சம் வந்ததுன்னா பகல் குருடாவே ஆயிடுவோம். அந்த வெளிச்சமே நம்மளுக்கு வந்து பிளைண்ட்னஸை கொண்டு வந்துடும். ஸோ கண்ணுக்கு ஒரு சக்தி வந்து கண்ணுக்குள்ள இருக்கிற உயிர்கூறுன்னு சொல்லப்படுற மாலிக்யூல்ஸு, டிஷ்யூஸு, செல்ஸு எல்லாத்துலேயும் வந்து நுட்பமாக அவைகள் எல்லாம் ஒளித்துகளை, ஃபோட்டான் துகளை வீசிக்கிட்டே இருக்கு. அங்கங்கே இருக்கு, எல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு. பிரபஞ்சம் பூரா, ஆகாசம் பூரா இருக்கு, ஆகாசத்துலையும் இருக்கு. ஆகாசம் மூலமா தான் நீங்க காட்சியை பாக்குறீங்க. சோ ஆகாசத்துல இருக்கிற பறவை இருக்கிற ஒளியானது ஓரளவுக்கு வந்து அதுவும் செட் ஆகணும். அது வந்து எதிர்க்க இருக்கிற ஆப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஒளியை கொடுக்குதோ அப்பதான் உங்களுக்கு பச்சை இலையா தெரியும். ஸ்பேஸ்ல காமனாதான் லைட் இருக்கு, ஆனா அது பச்சை இலையா காமிக்குது, சிகப்பு செவந்தி பூவா காமிக்குது, மஞ்சள் பூவா காமிக்கிறது, இப்படி பலவிதமாக காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. சோ அங்கங்க வெளியிலையும் அந்த சக்திகள் இருக்கு, இங்க பார்க்கும் சக்தியாக ஒன்று இருக்கிறது. இப்படி வெளி சக்தியும் உள் சக்தியும் பார்ப்பது எது? நம்ம உடல்ல கண்ணுன்னு சொல்றாரு, உண்மையில் பார்ப்பது எதுன்னா உடனே சொல்றாரு, அதை மதியின் ஒளியினால் அறிகின்றேன். மதியின் என்ன? மனம், மனத்தின் ஒளியினால் அறிகின்றேன். அந்த கண்ணை உணர்கின்ற பிரகாசம் இது. கண்ணிலிருந்து காட்சி கேப்சர் செய்யப்பட்டு உள்ள வருதுங்க. கிரகிப்பவன் யாரு? உண்மையில் பார்ப்பவன் யாரு? அங்க வந்து எண்ணம், இல்லாட்டி எண்ணம் கொண்ட உணர்ச்சி, உணர்ச்சி கொண்ட நான், மொத்தத்துல மனம் சொல்லிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி முப்பரிமாணமாக ஒரு விஞ்ஞானமாக நம் கண்ணுக்குள் இருக்கும் ஒரு செல், ஆப்டிக்கல் செல், ஆப்டிக்கல் நர்வ், அது பிடிச்ச கேப்சர் பண்ண காட்சி எல்லாம் ஆக்சுவலா அங்கேயும் வந்து ஃபோட்டான்ஸ் இருக்கு, சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, டார்க் எனர்ஜி இருக்கு, டார்க் மேட்டர் இருக்கு, சகலம் அண்டத்தில் இருக்கிறது அத்தனையும் மினியேச்சரான பிண்டம் சொல்லப்படுற மைக்ரோ காசம்லயும் இருக்கு. ஸோ இதை வந்து இந்த மைக்ரோ காசத்தெல்லாம் உணர்றது வந்து ஒரு தனியா என்னமோ சுய அறிவு கொண்டா மாதிரி மனம் இருக்கா மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை மதி உணர்கின்றது, என்னுடைய மதி என்னுடைய மனம் உணர்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை உணர்வது எது அப்படின்னு கேட்கிறார். அதை உணர்வது நான். அதனாலே எல்லா ஒளிகளுக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் ஒளியாக இருப்பது நீ என்று குருவானவர் சொல்ல, நான் அதுவே என்றான் சீடன். எல்லா ஒளிகளுக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் ஒளி என்ன ஒளியா இருக்க முடியும்? அது இந்த மனத்தினுடைய ஒளி இல்லை. மனத்தினுடைய ஒளி வந்து அசைவுகளால் உற்பத்தி ஆகுது.
மனம் ஏன் அசையுது? காட்சி அசையுது, மனம் அசையுது. மனம் அசையுது அதனால காட்சி அசையுது, காட்சி அசையுது அதனால மனம் அசையுது. ரெண்டும் சேர்ந்து ஒரே வந்து ஒரே அனுபவமாக ஒரு நான் பதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அசையும் பொழுது மனம் அசைகின்றது. இந்த நானை அசைவிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையில தான் நான் அசையுது. ஆழ்ந்த உலகத்தில் எந்த அசையமும் இல்லை, எல்லாம் அடங்கி கிடக்கு. பிரபஞ்சத்தில் சூரியனும் இல்லை, போட்டான் தூக்கலும் இல்லை, டைம்னு சொல்லப்படுற காலமும் இல்லை, சகலமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆழ்ந்து உறங்கி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களிடம் எந்த அசைவும் இல்லை, ஆனால் நீங்கள் உயிர்த்திருக்கிறீர்கள். ஸோ உங்கள் உயிர்ப்புக்கும் அப்பாற்பட்ட இந்த பௌதீக உடல் உயிர்ப்பு நான் சொல்றது புரியுதுங்களா, இது பொய் உயிர்ப்பு, அது சத் உயிர்ப்பு, மெய் உயிர்ப்பு, ஆழ்ந்த உறக்கம். அந்த உயிர்ப்பில் எல்லா பொய் உயிர்ப்புகளும் தோன்றி தோன்றி மறைபவை எல்லாம் பொய் உயிர்ப்புகள். அது போட்டான் துகளா இருக்கட்டும், டார்க் எனர்ஜியா இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய அனுபவங்களான விஷயப்பதிவுகள் உள்ள இழுந்து வெளியில அந்த பொருளை தேடச் சொல்லி போய் பார்த்து அனுபவிக்கும்படியாக அனுபவிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய வாசனைகளாக இருக்கட்டும், எல்லாமுமே பொய்யர்கள், பொய்க்கூத்துக்கள். சோ இவற்றையெல்லாம் கடந்து நீங்காமல் கூடாமல் குறையாமல் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி என்ன? ஆன்ம ஒளி. அதுவே நான் அப்படின்னு நம்ம போய் முடிக்கிறோம். அப்புறம் விளக்க உரைக்க போவோம். நாம் காணக்கூடிய கண்ணுக்கு சுயமாக ஒளி இல்லை, இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கெல்லாம் நம்ம தூங்கவே கூடாது, நம்ம கண்ணு மாட்டு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, நம்மளுடைய செல்லுக்கெல்லாம் சுய அறிவு இருந்ததுன்னா, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் சுய அறிவு இருந்ததுன்னா என்ன ஆகும், வாய்க்கு தான் சாப்பிட்ற அறிவு இருக்குல்ல, அது என்ன பண்ணுமா, முகத்தையே கடிச்சு அப்படியே சாப்பிட்ருமா, வாய் நம்ம முகத்தையே நம்ம வாய் சாப்பிட்ருமா. எல்லா இடத்துலையும் எல்லாம் அறிவு மயமா இருந்து வச்சுங்க, ஆன்ம பொருளா இருந்து வச்சுங்க, காட்சியே இருக்காது. அப்படின்னா காட்சியை காண்பவன் எவன்? தேங்கிய அறிவு. தேங்கிய அறிவு தான் வந்து அனுபவங்களாக நானில் பதிந்து இருக்கிறது. அதனாலதான் எல்லாம் பாஸ்ட். அந்த நான் வந்து பூரணத்தன்மை அடைகின்றது. எப்படி பூரணத்தன்மை அடைகின்றது? இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எதை வச்சுக்கிட்டு? நம்மளுடைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய சுட்டறிவு மூலமா வச்சுருக்கிற சயின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தம்படி பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் காசுக்கு. உண்மையை உணரணும்னா உண்மையான ஒளியை தேடணும். உண்மையான ஒளி இவைகள் இல்லை அப்படின்னு போய் முடியும். அதனாலதான் இவைகள் எதுவுமே சுய ஒளி கொண்டவை கிடையாது. ஆனால் ஒன்று சுய ஒளி கொண்டது இருக்கு. அந்த சுய ஒளி கொண்டதை நாம் அறியாததால் அதற்கு பேதான் அறியாமை. அதனால் என்ன ஆறுது, அது இருக்கிறதே தெரியாம போனதுனால அது சந்நிதியில இல்லாததுக்கெல்லாம் என்னென்ன நிலையில அவைகள் இல்லாமல் இருக்கின்றனோ, மூலத்தை பத்தி அறியாமையை வச்சுக்கிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு தேங்கிய அறிவுகளாக அவைகள் தோற்றத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன் பிரபஞ்சத்துல ஒரு அணு இருக்கணும்? ஏன் அணு இருக்கணும்னா, அணுவுக்கு சுத்தமா தெரியாது, ஆன்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. சூரியனுக்கு சுத்தமா தெரியாது, ஆன்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அதுக்கு தகுதி எங்க வருது? சுட்டறிவு பதியும் களமான மனம் கொண்ட மனிதனாக அது பிறக்க வேண்டும். சூரியன் வந்து மனிதனாக பிறந்த அவருக்கு முக்தி உண்டு. சூரியனுக்கு இன்னும் எத்தனை கோடி வருஷம் இருக்க போறாரோ அவருக்கு முக்தி இல்லை. ஆகாசத்துக்கு தனியா முக்தி இல்லை, சமுத்திரத்துக்கு தனியா முக்தி இல்லை. அது மனிதனாக மாற வேண்டும். மனித மனம்தான் முக்தி அடையிறதுக்கு உன்னதமான சாதனம், இன்ஸ்ட்ருமெண்ட். இரட்டைகள் அதுல இருக்கணும். இரட்டைகள் மூலமாக, இரட்டைகள் ரெண்டுமே பொய், இரட்டைகளை பற்றி கொண்டிருக்கும் இவனாவது மெய்யான்னு நானை பார்க்கும் பொழுது நானும் பொய்யின்னு உழும். அப்ப உண்மையைதான் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூலத்தை பார்க்கும் பொழுது, நான் பிறக்கும் இடத்தை பார்த்த உடனே அவ்வளவுதான், சொரூப ஞானம் முடிஞ்சு போச்சு. இதை உணர்ந்த குருவானவர் தான் கையை பிடிச்சு அழிச்சுக்கிட்டு போயிட்டு இவ்வளவு நுணுக்கமாக சொல்லிக் கொடுப்பார். அதையே இந்த பாடல்லையும் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு பகவான் ரமண மகர்ஷி. குரு வந்து சொல்றாராம், நீ அதுவாக இருக்கிறாய், நான் தான் எல்லாத்தையும் காண்கிறேன், என்னுடைய நான் என்ற பிரதானமான பாவம் தான் சகல உணர்ச்சிகளையும் சிங்க் பண்ணி என் மயமான உணர்ச்சிகளாக, அதில் எனக்கு ஏற்ற இறக்கங்கள் போன்று, நன்மை தீமைகள் போன்று, லாப நஷ்டங்கள் போன்று பதித்துக் கொண்டிருக்கின்றது, அனுபவங்களாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் அனுபவங்களில் அனுபவிப்பவன் இல்லை, எதிலும் எதுவும் இல்லை. சோ எல்லாம் சுய அறிவற்றவைகள்,
சோ நான் மட்டும்தான் பாக்குறேன்னா நான் தான் பூரணன். அந்த நான் என்ற இந்த பூரணன் கிடையாது, பேசும் பூரணன் கிடையாது, கேட்கும் பூரணன் கிடையாது, அவன் பூரணமே கிடையாது. அப்படின்னா அவன் ஏவன் அவன் உதிக்கும் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது உண்மை பொருள் வந்து நிக்குது, நான் தான் இருக்கேன், உன்னுடைய நான்கள் இல்லை, அந்த நானாக இருக்கிறேன் அப்படின்னு முடியுது. நாம் காணக்கூடிய கண்ணுக்கு சுயமாக ஒளி இல்லை. பொதுவாக பிரகாசம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்கும் பொழுது பகலில் சூரிய வெளிச்சத்தையும் இருட்டில் விளக்கின் வெளிச்சத்தையும் தான் சொல்கிறோம். இந்த இரண்டு பிரகாசங்களையும் கண் ஒளியினால் பார்த்து அறிகின்றோம். அந்த கண்ணுக்கும் ஒளி சுயமாக இல்லை, அந்த கண்ணின் ஒளியை உணர்வது மனமாகும். மனதிற்கும் உணரும் சக்தி தானாக இல்லை. மனதிற்கு உணரும் சக்தி தானாக இருந்தா ஆழ்ந்த உறக்கம்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. மனம் சுய ஒளி கொண்டதா இருந்தா ஒரு தனியா ஒரு உணர்ச்சிக்கு மட்டும் அது ஆட்படாது, தனியா ஒரு எண்ணத்தை மட்டும் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காது. அதனாலதான் இங்க ஐசோலேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கப்படணும். தியானம் வந்து ஐசோலேஷன்ல நடக்குது. ஆசிரமத்துல அதை தான் கத்து கொடுத்துடுறானுங்க. அவனுங்களுக்கு என்னன்னே தெரியல. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு தனிமைக்கு ஆட்படுறோம். நானை வச்சுக்கிட்டு நிறைய ப்ரூடிங் ஓவர், அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எழுந்து பார்த்தா என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னே கிடையாது, ஒரு பாஸ் பீரியட் மாதிரி போயிடுறது. அதனால வந்து இங்க வந்து மனத்திற்கு சுய அறிவு இல்லை, சுய ஒளி இல்லை, சுய இருப்பு இல்லை, சுயமே இல்லை. அதனால்தான் மனத்துல ஓது மனம் நாசம் செய்யப்பட வேண்டியது. மனத்தின் மூலத்தை பார்த்தா மனம் நாசமாருது, எண்ணத்தின் மூலத்தை பார்த்தா மனம் நாசமாருது, உணர்ச்சியின் மூலத்தை பார்த்தா புத்தி நாசமாருது. இது ரெண்டுமே வச்சுட்டு இருக்கிற நான் பாவத்தை பார்த்தா நானே நாசமாயிடுது. மொத்தத்துல இங்க ஆளே இல்லை. உள்கடை பார்த்தேன்னா அங்க மெய்ப்பொருளாக நாம் திகழ்கின்றோம். ஆழ்ந்த வரக்கத்துல அந்த கண்ணின் ஒளியை உணர்வது மனமாகும். மனத்திற்கும் உணரும் சக்தி தானாக இல்லை, அது ஜடமே. அந்த மனத்தை உணர்வது நான் என்னும் ஆன்ம ஒளியே. பொறுமா, நான் சொல்லல, அது அது அதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மேல இந்த நான் ஏறுது. அதை சொல்ல விடாம, பார்க்க விடாம, அதை இருக்க விடாம, எது ஆன்ம சக்தியா ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்து இருக்க விடாம, எழுந்து உட்காந்து உங்களை கத்தால பண்ண சொல்றேன்ல, ஒரு மணி நேரம் கத்தால எழுந்த உடனே அப்படியே உட்காந்து அப்படியே பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, அப்பெல்லாம் உடனே உடனே ஜம்ப் பண்ணி ஏறிக்குது. உங்க பெயரை கொண்ட அந்த ஆள் ஏறிக்கிறார். பல கதாபாத்திரங்களை கொண்டவர் முதல் நாள் ராத்திரி எந்த அளவுக்கு யோசனை மயமாக இருந்தோ, பிரச்சனை மயமாக இருந்தாரோ, எது இதுலெல்லாம் தன்னை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கொண்டிருந்தாரோ, அவங்க எல்லாம் பூரா வந்துடுறாங்க. நான் காத்தால ஒரு மணி நேரம் பண்றதுன்றது எதுக்கு? இல்லப்பா, சும்மா இருக்கும் பாங்க, ஆனா பாழ் இல்லப்பா. அதுக்குதான் மனித பிறவியும் வேணும், நல்ல உணர்ந்த குருவும் வேணும். மனித பிறவி இருந்தா மாத்திரம் போறாது, நல்ல உணர்ந்த குரு வேணும், பக்குவம் வேணும், உங்களுக்கு தாபம் வேணும், சரணாகதி எல்லாம் உங்க சைட்ல இருந்து வேணும். உணர்ந்த நீங்க பக்குவமா இருந்தீங்கன்னா உணர்ந்த குரு உட்கார்ந்துட்டு இருப்பார். சச்சங்கம் வந்து தினம் தினம் பொத்து பொத்து பொத்துன்னு வந்து விடும். அதுக்கப்புறம் உங்க தீரம் முடிக்கப்பட்டு விடும். சுய ஒளி இருப்பதை, சுய இருப்பு இருப்பதை, சுய உணர்வாய் இருப்பதை நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. குரு இல்லாமல் அது முடியாது. அதனாலதான் மனம், உணர்ச்சி, உணர்ச்சி மயமான புத்தி, நானின் பாவங்கள் எல்லாம் பச்சை பொய்கள் வந்து வந்து முடிக்குது. உங்க உணர்ச்சி அதை மாத்தி உடனே யோசனையில முழுகிடுறீங்க, உடனே எண்ணமயமா மாறிடுறீங்க. இது பேர் இல்ல பார்த்தல், இது பேர் சும்மா இருத்தல் இல்ல, இது பிஸியாக இருத்தல். இதுக்கு பதிலாக எழுந்து போய் வேற ஏதாவது வேலை பண்ணுங்க. குடும்பத்துக்கு பொறுப்பா காய்கறி நறுக்கி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க, துணி துவையுங்க, ஏதாவது பண்ணுங்க. காலங்காத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா அதை பண்ணுங்க. இதை பண்றீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் உள்ளே. இதுதான் குரு உபதேசம். அங்க நம்பிக்கை மயம், அங்க அப்பேற்பட்ட நம்பிக்கை, அப்படி போய் முடியும். இங்க வந்து அப்பேற்பட்ட ட்ரெயின், விரயம், எனர்ஜி, சக்தி எல்லாம் ஒரு யோசிச்சு 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 யோசிப்பவனே இல்லாத இடத்துல நீங்க வலுத்து இழுத்து போட்டு யோசிச்சிருந்தீங்கன்னா அதனாலதான் இங்க தியானம் சொல்றதே கிடையாது. சோ மனத்திற்கு உணரும் சக்தி தானாக இல்லை, அது ஜடமே. அந்த மனதை உணர்வது நான் என்னும் ஆன்ம ஒளியே. அதனால்தான் ஒளிதனில் ஒளியும் நீ, ஒளிதனில் ஒளியும் நீ. இது எண்ணங்களா இருக்கிறதுல கூட அதுக்கு ஒளி கொடுக்கறது கூட, அந்த எண்ணங்களுக்கு ஒளி பாய்ச்சுவது நான்.
என்று சீடனுக்கு அறிவுறுத்துகிறார். ஆன்ம ஒளியில் இருந்தால் இவை யாவற்றிற்கும் பிரகாசம் உண்டாகிறது, சகலத்துக்கும். இல்லாட்டி பிரபஞ்சமே இல்லை. நம்ம நீங்க இதுல முன்னேறின்னு போறீங்க, சசங்கம் கேட்டு கேட்டு முன்னேறின்னு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா பிரபஞ்சமும் முழு உங்களுடைய தனி உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அமைதியுற்று சித்தம் தணிக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு ஆன்மாவனுடைய அந்த குளிர்ச்சியான கிரணங்கள் படுற மாதிரி நீர்நிலைகள் இருந்தனா சாயந்தர வேளையில பௌர்ணமி நிலவில பீச்சுக்கு போனோம்னா எப்படி காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு? குளுமையான அந்த காத்து வேற, நீரினுடைய காத்து வேற, சமுத்திரத்தினுடைய காற்று வேற, பௌர்ணமி கிரணங்கள் வேற, எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனுடைய ஃப்ளேவரே மாறி போயிடும், அலட்டலே இருக்காது. இதுதான் உண்மையான இன்பத்தினுடைய எல்லா சாயல்களும் உங்களிடம் உதிக்க ஆரம்பித்து விடும். ஆன்ம ஒளியில் இருந்தால் இவை யாவற்றிற்கும் பிரகாசம் உண்டாகிறது. அது சுய பிரகாசம், அந்த ஒளிதான் நீ என்கிறார். அதை காணுவதற்கு வேற எந்த ஒளியும் தேவையில்லை, அதை அறிவிக்கிறதுக்கு வேற ஒளியே தேவையில்லை. ஏன்னா அது திடமாக இருக்கும், உன் எண்ண கூட்டங்கள் இருக்காது, உணர்ச்சி மயங்கள் இருக்காது, நான்பாவங்கள் இருக்காது, ஆனால் அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும், ஒளிமையா இருக்கும், குளிர்ந்தது இருக்கும், பிறவி இருக்காது. பிறவி நீங்க உணர்ச்சி கொண்டீங்கன்னா பிறவி, நான் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சதுன்னா பிறந்துட்டீங்க, நல்லா பிறந்துட்டீங்க. தேச கால எல்லா பரிமாணங்களும் ஒரு எண்ணம் வந்தா போறோம், கோடி எண்ணங்கள் வந்துடும். அதனாலதான் இங்க வந்து சத்சங்கம் என்பது அப்பேற்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். உணர்ந்தவர் என்பது கேட்கவே வேண்டாம் பிரபஞ்சத்திற்கே. இதுக்கு மேல இங்க ஒண்ணும் கிடையாதுங்க, ஆட்டம் ஒன்றும் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது. அதை காணுவதற்கு வேற எந்த ஒளியும் தேவையில்லை, அந்த ஒளிதான் எல்லாவற்றையும் காணுவதற்குரிய கண்ணாக இருக்கிறது. இதைத்தான் அந்தமிலா கண் என்று உள்ளது நாற்பதில் நான்காவது பாடலில் கண்ணதுதான் அந்தமிலா கண்ணுன்னு வரும். உருவம் தானாயின் உலகு பரமற்றாம், உருவன் தான் என்றில் உருவத்தை காண்பவனவன் கண்ணதுதான் அந்தமிலா கண்ணுன்னு வரும். உருவம் தானாயின் உலகு பரமற்றாம், உருவம் தானன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் எவன் கண்ணலால் காட்சி உண்டோ கண்ணதுதான் அந்தமிலா கண். இது வந்து உள்ளது நாற்பது செய்யுள், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதெல்லாம் போய் பாருங்க, அடிக்கடி எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி நீந்திக்கிட்டே இருந்தோம். இதை விடக்கழிப்பு பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லைங்க, அதுவும் இந்த கொரோனா காலத்துல சுப்ரீம் வரப்பிரசாதம். இதைத்தான் அந்தமிலா கண் என்று உள்ளது நாற்பது நான்காவது பாடலில் கடைசி அடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம் அப்படின்னு இன்னொரு பாட்டும் கொடுத்துருக்காரு. நான் என்று எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறியாம் என்று உள்ளது நாற்பது 29வது பாட்டில் நானார் என மன உள் நாடியுள்ள நன்னவே நான் எங்கு உந்துமென நாடுதலே ஞான நெறி அன்றி நாமது நாம் இது அன்று என்று எண்ணல் துணையாம் விசாரமாமா அப்படின்னு போட்டிருப்பார். இது விசாரமா துணை, நான் வந்து அது கிடையாது, நான் இது கிடையாது, நான் அது அப்படின்னு வேத வாக்கியத்தெல்லாம் நினைவுக்கு உண்டு. நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் தன்மை, எல்லாம் ஓகேப்பா. பட் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது என்ன பிரயோஜனம்? அது ஃபீல், அந்த ஃபீல் உள்ள நடக்குது இல்ல, அதுக்குள்ள போயிடு. துணையாம் இதெல்லாம் துணை, வழிக்கு துணை, பட் உண்மையாகாது, சாதகமாகாது, ஞான நெறி ஆகாது. ஞான நெறி என்ன? விசாரம்தான் ஞான நெறி. பார்வை நான் என்ற உணர்வே உலகத் தோற்றத்திற்கு காரணமாவதினால் அந்த நான் உதிக்கும் ஸ்தானத்தை நாடுதலே ஞான நெறியாக கூறப்பட்டது அந்த பாட்டில். அதையே இந்த பாட்டில் காண்பதற்குரிய ஒளி எங்கிருந்து கிடைக்கின்றது என்ற கேள்வி மூலமாக உண்மை ஒளியின் தன்மை விசாரிக்கப்படுகிறது. அப்படி விசாரிப்பது ஒன்றுக்கொன்று ஆதாரமாயிருக்கும் ஸ்தானங்களை ஆராய்ந்து கொண்டே போவது கடைசியில் நான் என்ற ஆன்ம ஒளியில் முடியும். அந்த ஒளியை நீ என்று அறுதியிட்டு உணர்த்துகிறார் ஞானகுரு சீடனுக்கு. ஆன்ம பிரகாசமே அனைத்திற்கும் பிரகாசத்தை அளிக்கின்றது. அதனின்று உண்டான ஆபாச தோற்றத்தினால் வெளிப்பட்ட பிரகாசங்கள் அனைத்தும் போலியானவையே ஆகும், அவற்றிற்கு இருப்பில்லை. எல்லாம் போலிங்க. பிரதான போலி நான்பாவம் கொண்ட உணர்ச்சி,
அத்தோட போயிடவே கூடாது. அங்க ஆரம்பிச்சா அப்படியே இந்த பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருக்கும், வைகுண்ட சென்னைக்கு ஆடுவாங்க, அது பெரிய பாம்பு இருக்கும், அது தாய கட்ட தாயம் போட்டு உள்ள வரணும் இல்ல, கேமுக்குள்ள நுழையணும் இல்ல, அதுக்கு வெளியில கொண்டு போய் விட்டுரும், அதனுடைய வால் அங்கதான் போய் முடியும். மேல பரமபதம் சொல்லிட்டு மேல இருக்கும், ஸ்ரீ வைகுண்டத்துல சொர்க்கவாசல் மாதிரி மேல இருக்கும், ஏணியும் வரும் பாம்புகளும் வரும். பாம்புனா கீழே வந்துடணும், ஏணினா டப்பு டப்பு டப்புன்னு அடுத்த லேயர் அடுத்த லேயர்னு போவோம். அந்த பரமபதம் விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கேலண்டர் ஷீட் மாதிரி இருக்கும், அதுல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும், அந்த பாம்புல போய் கடைசியில கிட்ட போவீங்க, பரமபத வாசலை தொட போகும்போது அந்த பாம்புல போய் மாட்டிட்டீங்கன்னா அவுட் ஆஃப் த கேம், திருப்பி அடுத்த ஜென்மம்னு அர்த்தம். பியூட்டிஃபுல்லா கைன் பண்ணிருப்பாங்க, எல்லாமே அறிவார்த்தமான விளையாட்டுகள்ல கூட வந்து பெரிய மேன்மையான உண்மையை வந்து புகட்டி இருப்பாங்க. அதனால ஆதார ஒளி அது திருப்பி தாயம் போட்டு வருதுன்னா என்ன, மனித பிரிவு கிடைக்கிறது பெரிய பிரச்சனை, கியூல நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. மனம் கொண்ட பிறவி தான் வந்து அடைய முடியும், அதுதான் உணர முடியும், அதனுடைய நிறுத்துதல் அதனுடைய பார்த்தல். அந்த சமயத்துல குரு இருக்கணும், உங்களுக்கு அந்த பக்கமும் வந்திருக்கணும், லபிச்சிருக்கணும், ஏகப்பட்ட இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நடுவில் இருந்துகிட்டே இருக்கு. அதுலதான் பாம்பு ஏணிப்படி, பாம்பு ஏணிப்படி, பாம்பு ஏணிப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதன் என்று உண்ட ஆபாசம் தோற்றத்தினால் வெளிப்பட்ட பிரகாசங்கள் அனைத்தும் போலியானவையே ஆகும், அவற்றிற்கு இருப்பே இல்லை. விசாரத்தின் மூலம் இந்த ஒளியின் மூலத்தை அடையும் போது தானே யாவற்றிற்கும் ஒளியாக ஒளிர்வதை உணர்ந்து நான் அதுவே என்கின்றான் சீடன். ஆறாவது பாட்டில் ஆத்ம தத்துவத்தையும் அதை அனுபவமாக அடைவதற்குரிய மார்க்கமும் கூறி பார்த்தோம்ல. ஆறாவது பாட்டு தேவன் யார், யார் மனம் தேருவன் அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை சொன்னார். அதுல இந்த ஏழாவது பாட்டில் அதை அடைவதற்குரிய மார்க்கமும் கூறி ஏழாவது பாட்டில் உலகம் மனம் இவற்றையெல்லாம் பிரகாசிக்க செய்யும் ஒளியே ஆன்மா என்ற உண்மை அனுபூதி நிலையை உபதேசிக்கின்றார். ஒளிதனில் ஒளியும் நீ, ஒளிதனின் ஒளியும் நீ, எல்லா ஒளிகளும் அது பகல்ல சூரியனா இருக்கட்டும், ராத்திரி விளக்கா இருக்கட்டும், இல்லாட்டி நீ கண்ணுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டே பழைய யோசனைகள்ல இருந்துகிட்டு ஞாபகங்கள் மூலமாகவும் அனுபவங்கள்ல நீ இப்படி தோஞ்சின் இருக்கிறதா இருக்கட்டும், சகலமும் ஒரு ஒளியால் பிரகாசிக்கப்படுகிறது. அது என்ன ஒளி, அதுதான் உன்னுடைய உண்மை சுரூபமான, அதுதான் உண்மையான நீ, அதுதான் ஆன்ம ஒளி என்று சொல்லப்பட்ட குருவாக்கானது எதற்கு சமம் என்பதை கூறும் ஒழிவில் ஒடுக்கத்தில் உள்ள ஒரு பாடல் பாடல் அப்படின்ட்டு ஒழிவில் ஒடுக்கல் பாடமும் கொடுத்துருக்காரு. ஒழிவில் ஒடுக்கம் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், என்லெஸ் அபைடன்ஸ். ஒரு உத்தம சாதகன்றவன் என்ன பண்றான், தன் உணர்ச்சிகளோடைய பக்கத்துல நின்றுகிட்டே வாழ்க்கையை வாழறான். ஏன்னா இங்கேயும் எக்ஸலன்ஸ், உணர்ச்சிகளோட இருக்கும்போது இங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கதான், அங்கதான் புத்திங்கிற இடமே வந்து உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ புத்தியினுடைய பீக் எக்ஸலன்ஸ்ல நம்ம இருப்போம். ஸோ இங்கேயும் பெஸ்ட் மேனேஜ்டு பார் எக்ஸலன்ஸ் அப்படி இருப்போம், அங்கேயும் கதி வேற கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சூக்குவமான நிறைய ரகசியங்கள். இந்த ஒழிவில் ஒடுக்கும் என்லெஸ் அபைடன்ஸ், இதுல உணர்ச்சி உதிக்கிற இடத்துல, நான் உதிக்கிற இடத்துல, அதை பத்தி விளக்கிற ஒழிவில் ஒடுக்கும் பாடல் ஒன்று இது. இருளில் சுடர் என்ன, இந்து ரவி என்ன, அருளை கடந்த பரானந்தர், திருவாக்கு அமுதமழை அம்பரச்சொல், நல் நிமித்தம் ஆங்கே மமதை ஈராது என்றே மதி. இருளில் சுடர் என்ன, இருட்டில் விளக்கு. இந்து ரவி என்ன, இந்துன்னா இது மூன், ரவின்னா வந்து சூரியன், இந்து ரவி என்ன, அருளை கடந்த பரானந்தர், அதாவது இவங்கெல்லாம் உள்ள கடந்து அருளையும் கடந்து பர ஆனந்தத்துல போதையில கிடக்கிறவங்க. திருவாக்கு அமுதமழை, அவருடைய உபதேசம் வந்து அமுதமழை, அவருக்கு அவர் சுட்டி காட்டும் இடங்கள் தலங்கள் வாழ வேண்டிய விதங்கள் எல்லாம் வந்து அமுதமழை. அம்பரச்சொல், அம்பரச்சொல்னா அசரீரி வாக்கு போல. நல் நிமித்தம், நல்ல சகுனம், என்ன உன்னதத்தை காமிக்கிறார் இந்த பிரபஞ்சத்துல, உன்னதத்தை, உன்னதமே என்ன, நீங்க எவ்வளவு கிலோன்னு வாங்க எல்லாரும், புரியுதுங்களா, அதெல்லாம் வார்த்தையில காமிக்கிறதுக்கெல்லாம் அடியோட பிறக்கணும் இனிமே, அந்த மாதிரி இருக்கு. சோ நல் நிமித்தம் ஆங்கே மமதை இராது, என்னுடைய என்னும் தன்மை இராது, கருணை மழையாக பொழிந்து கொண்டிருப்பார் உணர்ந்தவர், அவருக்கு பர்பஸே கிடையாது, அவர் பொழிதலுக்கு பர்பஸே கிடையாது. இலக்கணம் கொடுத்துருக்காங்க மகரிஷிகள், அவரும் உணர்ந்திருக்கார், கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார், அவ்வளவுதான், அவருக்கு ஒரு பர்பஸ் கிடையாது.
இருட்டில் விளக்கு போன்றும் சந்திரன் போன்றும் பகலில் சூரியன் போன்றும் பிரகாசித்து அகந்தை இருளையும் அருட்பிரகாசத்தையும் கடந்து அகந்தை இருளையும் அருட்பிரகாசத்தையும் கடந்து பொறுமா அருள் கூட பிரகாசம் அங்க தெரியும் நம்மளுக்கு அகந்த இருள் வந்து ஒரு டிரான்சிஷன் சோன் அந்த இடத்துல போய் நின்றுவோம் உணர்ச்சியை கடந்து நிற்போம் நின்றுகிட்டே இருக்கணும் நியூட்ரலாகவும் இருக்கும் உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும் வந்து போற உணர்ச்சியும் தெரியும் ஆனா ஒன்றும் கிராஸும் பண்ணியிருக்க மாட்டோம் அதெல்லாம் தெரியும் ஆனா அங்க நிற்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் மாதிரி என்ன ஆகும் ஒரு கிரேஸ் அருள் மழை பொழியும் சித்தம் குளிரும் அருளினால் சித்தம் குளிரும் ஏன்னா அங்க இருப்பது எல்லாம் பரம்பொருளினுடைய என்ன ரிசப்ஷன் ரூம் இன்னும் அவருடைய மெயின் டிராயிங் ரூமுக்கு போல அவருடைய பெட்ரூமுக்கு அந்த புறத்துக்கு நீங்க போல இன்னும் ஆனா அவர் ரிசப்ஷன் ரூம் கிட்ட வந்துட்டீங்க அங்கேயே கிரேஸ் தெரியும் நம்ம கரெக்டான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றது அருளான இடம் அருள் பிரகாசத்தையும் கடந்து முடிவற்ற பரம்பொருளாக திகழும் ஞானாசிரியர் ஞானாசிரியர் எப்படி இருக்காரு உணர்ந்தவர் எப்படி இருக்காரு அருள் எல்லாம் கடந்துட்டாரு பொருள் என்னவோ அந்த பொருள் மயமா உட்கார்ந்துட்டு இருக்காரு தாபம் தன் சந்திரனால் அதெல்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் அருள் மழைக்கு உண்டான பிரதேசங்கள் தைனியம் நம் கற்பத்தால் பாபம்தான் கங்கையார் பாருமே தாபம் முதல் இம்மூன்றும் ஏகும் இணையல்லா சாதுக்கள் தம் மா தரிசனத்தால் தான் அப்படின்னு பார்த்தோம்ல ஒரு பாட்டு அவர்களுடைய தரிசனத்தினால அருள் மழை அது இது இதெல்லாம் வரும் அதையும் கடந்து அவர் இருந்துட்டு இருக்கார் ஞானாசிரியரின் அழகிய உபதேசம் அமுத மழை போலவும் முடிவற்ற பரம்பொருளாக திகழும் ஞானாசிரியரின் அழகிய உபதேசம் அமுத மழை போலவும் ஆகாய வாக்கு போலவும் அசரீரின்னு சரீரின்னா உடம்பு கொண்டது அசரீரின்னா வடிவம் இல்லாமல் ஒலி மாத்திரம் வரும் நிறைய இன்ட்யூட்டிவா இன்சைட்ஃபுல்லா உள்ளுணர்வாக நிறைய டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து இப்படியே நடக்கும் திட்டமாக நடக்கும் நீங்க உள்ள நெருங்கி நெருங்கி போக போக கர்ப்ப கிரகத்தை ஊடுருவி செல்ல செல்ல இந்த சசங்கங்கள் மூலமாக உள்ள எல்லாம் அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஞானாசிரியனின் உபதேச மொழிகளில் அகந்தை சிறிதும் இருக்காது என்பதை உணர்வாயாக அகந்தையாவது மமதையாவது வேணுமே கிடையாது அவர் பிறவாதவரே அந்த அளவுக்கு போய் நிப்பாரு பிறந்திருந்தா தானே ஆழ்ந்த உறக்கம் பிறப்பா இறப்பா பிறப்பு இறப்பெல்லாம் மனத்தினுடைய போய் கூத்து நான் பாவம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு அதுக்குதான் ஓயாம பயம் நான் பாவத்துக்கு பயப்படுறோம் அதுக்குதான் ஆன்மீகமே இல்லாட்டி அந்த ஆன்மீகம்லாம் கடந்து போயாச்சு அவர்கிட்ட விளக்க உரை நீரை மழை கைமாறின்றி பொழிந்தாலும் அளவு அதிகமானால் நாசமே விளைவிக்கும் மாறாக சத்குருவின் மௌன உபதேசம் பெருத்த நன்மையையே விளைவிக்கும் ஆகையினால் அமுத மழை என்றார் என்ன என்ன நன்மையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவர் பேசினாலும் நன்மை பேசாட்டாலும் நன்மை அவர் இருப்பே நன்மை அவர் இருக்கும்பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும் இல்லாட்டி வேற எப்பவுமே நடக்காது அதுபோலவே ஆகாசத்தில் அசரீரியாக எழும் வாக்கு பரம்பொருளின் உண்மையையே கூறும் ஆதலால் சத்குருவின் உபதேசத்தை அம்பரச் சொல் அம்பரம்னா ஆகாசம் சித் அம்பரம் அறிவே ஆகாசமாக இருக்கும் இடம்தான் சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் ஆகாசத்துல பிரம்மாண்டமான மேக்ரோ காஸ்மிக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பார்ட்டிகல் பிசிக்ஸ் டான்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் டான்ஸு டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் டான்ஸு இதெல்லாம் கண்ணாலேயே பார்க்க முடியாது இது மெய்ஞான கூத்துன்றது வந்து அப்படின்னா மெய்ஞானிகள் எந்த அளவுக்கு பார்த்துருக்கணும் விஞ்ஞானிகள் சொன்னதெல்லாம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் மெய்ஞானிகள் என்னமா பார்த்துருக்கணும் மெய்ஞானம்லாம் விஞ்ஞானிகள்லாம் இனிமேதான் ஆரம்பிக்கணும் கச்சேரியே ஆரம்பிக்கணும் இங்க எல்லாமே முடிஞ்சிருக்கு அமுத மழை என்றார் அதுபோலவே ஆகாசத்தில் அசரீரியாக எழும் வாக்கு பரம்பொருளின் உண்மையே கூறுமாதலால் சத்குருவின் உபதேசத்தை அம்பரச் சொல் என்றார் இறுதியாக நல் நிமித்தம் கேட்டோர்களுக்கு அவர் விரும்பிய பொருளை கூட்டி வைப்பதை போல குருவின் உபதேசம் கேட்டோர்களுக்கு வீடு பேறுதனை சிவசாயுஜ்யம் கூட்டி வைப்பதால் அதை நல் நிமித்தம் என்றார் சிவசாயுஜ்யம் சொல்லப்படுற சிவகதி பரகதி அப்படின்றது சத்தியம் யாரு குருவின் அனுகிரகத்தினால மேலும் அகந்தையை அழித்து எழுந்த தன்மையானந்தராக ஞானாசிரியர் தழைப்பவராதலால் அங்கே மமதை ஈராது என்றார் மமதை என்ன என்னுடைய உன்னுடைய அவனுடைய எதுவுமே இருக்காது சத்குருவின் உபதேசம் முக்தி நெறியின் கண் அமைந்த சாலோகம் சாமீபியம் சாரூபம் போன்ற பற்பல படிகள் அனைத்தையும் கடந்து இறுதி முக்தி நிலையாகிய ஆன்ம சாயுஜ்யத்தை அருள வல்லது என்பதை குறிக்கவும்
திருவருள் தோன்றும் போது மேற்கூறப்பட்ட மூவித முக்தி நிலைகள் ஒன்றிற்கு ஒன்று உயர்வானவை என்பதை கூற வேண்டவும், ஒன்றிற்கு ஒன்று அதிகமாக பிரகாசிக்கும் விளக்கு, சந்திரன், சூரியன் ஆகிய உதாரணங்களை கூறினார். சாலோகம்ன்றது என்ன? விளக்கு பிரகாசம். சாமீபியம்ன்றது என்ன? சந்திர பிரகாசம். சாரூபம்ன்றது என்ன? சூரிய பிரகாசம். அதையும் கடந்து சாயுஜ்யம் என்ன? நீ அதுவாகவே இருக்கின்றாய். அந்த அளவுக்கு இவங்க வர்ணிக்கிறாங்க. ஆகிய உதாரணங்களை கூறினார். ஆன்ம பிரகாசம் இம்மூன்றையும் கடந்தது என்பதை மறைந்து கிடக்கும் கடந்தது என்பதை மறைந்து கிடக்கும் பொருளாகும். இறுதியாக அஜாத சித்தாந்தத்தை விளக்க வேண்டி அருளை கடந்த பரானந்தர் என்றார். இந்த பாட்டுல வந்து அருளை கடந்த பரானந்தர்ன்ற ஒரு வார்த்தை வருது. பர ஆனந்தர், அருளுக்கும் மேல பர ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு. ஆழ்ந்த உறக்கமே, ஆழ்ந்த உறக்கல பிறந்தவனே இல்லை, அதுதான் அஜாத சித்தாந்தம். ஜாத சித்தாந்தம்னா பிறப்பை பத்திய சித்தாந்தம். பிறப்பு எதனால நடக்கிறது? இந்த வாசனைகள்லாம் நடக்கிறது, கர்மங்களால நடக்கிறது, தனி இருப்புனால நடக்கிறது, தனி நான்களால் நடக்கிறது. இங்க அஜாத சித்தாந்தம்னா என்ன? பிறப்பே இல்லை, பிறப்பை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பிறவி பெருங்கடலால் நீந்த வேண்டிய ஆன்மீகமே இல்லைங்க. அந்த அளவுக்கு திட்டமா உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இறுதியாக அஜாத சித்தாந்தத்தை விளக்க வேண்டிய அருளை கடந்த பரானந்தர் என்றார். ஆதல், அழிதல், ஆர்ப்பு, அவிழ ஆசை, முயல்வு, ஆர்ந்தார் இல் ஈது பரமார்த்தம் எண். ஸ்ரீ ரமண மகரிஷி குருவாச கோவையில பகவான் ரமண மகரிஷி ஒரு செய்யுளை வந்து கொடுத்துருக்காரு. எதுவும் உருவாவதும் இல்லை, அழிவதும் இல்லை, அதை கட்டு அவிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி செய்பவரும் இல்லை. அகந்தை கட்டு அவிழ வேண்டும் என்று, அதாவது என்ன, இந்த ஜீவன் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவரும் இல்லை. ஏன்னா விஷயத்துல விஷயமே இல்லை, நான்ல நானே இல்லை. இருபத்தி ஒன்பதாவது செய்யுள என்னமோ உபதேசந்தையர்ல வரும். பந்த வீடு அற்ற பரசுகம் ஒற்றவாறு இந்த நிலை நிற்றலை உந்தி பெற இறைப்பணி நிற்றலாம் உந்தி பெற அப்படின்னு பகவான். பந்தமும் கிடையாது, அதிலேருந்து தப்பிச்சு வீடு அடைஞ்சவனும் மோட்சம் அடைஞ்சவனும் கிடையாது, ஆனா பரசுகம் இருக்கு. அதான் பரானந்தர், பர ஆனந்தம். அருள் எதுவும் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் கடந்த ஸ்திதி. சதா வந்து என்ன? பிறவாத ஸ்திதி. அதனாலதான் உடம்புல சாவாமல் சாபம் முடிஞ்ச இடம் அது. அதுக்கு இச்சித்து பண்ணவங்களும் கிடையாது. ஏன்னா அகந்தைன்னு ஒரு பொருளே இல்லைன்னு போய் முடியும். ஆழ்ந்த உறக்கம் என்னங்க? பிறந்தவனே இல்லைங்க. அதுக்கப்புறம் தாங்க அவன் விழிப்பு நிலையில எழுந்து பிறந்தவனை கடக்கிறதுக்கு, பிறவி பிணியை முடிக்கிறதுக்கு, ஜீவன் முக்தி அடையறதுக்கு எல்லாம் அவன் ட்ரை பண்ணுவான். கூர்மையாக நம்ம பார்த்தா இதெல்லாம் வந்து பொத்து 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 பொத்துன்னு உழும். சத்சங்கம் இடைவிடாத நாட்டம் கொண்டு வெறி கொண்டு இந்த வாழ்க்கையை நான் விட மாட்டேன்டா, இது வழியாதான்டா போவேன் அப்படின்னு அந்த சத்சங்கத்துல தோஞ்சவனுக்கு செம்மையாக நல்ல கதி கிடைக்கும். அதனால இது வந்து அஜாத சித்தாந்தம். அத பகவான் ரமண மகரிஷி வந்து குருவாச கோவையில் 28வது சுயுள்ள சொல்றார். எதுவும் உருவாவதும் இல்லை, அழிவதும் இல்லை, அதை அகந்தை கட்டு அவிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி செய்பவரும் இல்லை, அவ்வாறு முயன்று முக்தி அடைந்தவர்களும் இல்லை, இதுவே எப்போதும் உள்ள அஜாத சித்தாந்தம் எனப்படுவதாகும். இதை இறுதி முக்தி நிலையாகிய ஆன்ம சாயுஜ்ய நிலையை அடைந்தவர் உணர்வர். ஆகவே முடிவற்ற பரம்பொருளாக பரானந்தராக விளங்கும் ஞானிகளுக்கு பந்தப்பட்டோம் என்பதும் முக்தி அடைந்தோம் என்பதும் ஒரு சேர மாயையே. அதுதான் அந்த பாட்டுல சொல்றாரு, 29வது பாட்டுல உபதேசந்தியர்ல. பந்த வீடு, பந்தம்னா வந்து பந்தப்பட்ட தன்மை, அதாவது கட்டுப்பட்ட தன்மை, அகந்தைக்கு மாட்டிக்கொண்ட தன்மை, மனத்தில் இருக்கும் தன்மை, என்னை அறியேன் நான் அப்படின்னு சொல்ற தன்மை. நான் என்னை அறியல, ஆன்ம ஞானம் அடையல, மெய்ஞானம் அடையலன்னு சொல்றதெல்லாம் என்ன, பந்தப்பட்ட தன்மை. அதிலிருந்து ஆன்மீகம்னு எதிலிருந்தோ கட்டிலிருந்து, அகந்தை கட்டிலிருந்து விடுபடுதல், முக்தி பெற்ற தன்மை. பந்தம் வீடு, வீடுனாலும் முக்தினாலும் மோட்சம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். பந்த வீடு அற்ற பரநிலை உற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்தி பெற இறைப்பணி நிற்றலாம் உந்தி பெற. பகவானுடைய எவ்வளவு அத்தாட்சியா சொல்றோம், இதுதான்ப்பா இறைப்பணி. என்ன, பந்தமும் கிடையாது வீடும் கிடையாது, அப்படி வந்து அம்மாட்டுக்கு இருந்துருப்பான். அவன் பிறவாதவன், அப்புறமா தானே அவனுக்கு முக்தி, பிறந்தவனுக்கு தானே கட்டு.
இரட்டைகளாகிய துவந்தங்கள் இவ்விரண்டையும் கடந்தவர்கள் அவர்கள். சேக்கிழார் பெருமான் சிவனடியார்களின் பெருமைகளை கூறுமிடத்து இதன் காரணமாகவே வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறார். அதாவது வீடு பேரும் மனோ கற்பனையானால் வீடும் முக்தியும் ஏன் பந்தப்பட்டவனா நம்ம அவஸ்தப்படுறோம், அதனால அதுல இருந்து முக்தின்றோம். சோ எவனோ ஒருத்தன் பந்தப்பட்டவன் இருந்துகிட்டே இருக்கான், சோ அதனாலேயே முக்தி தேடுறவன் இருந்துகிட்டே இருக்கான். எவனோ நஷ்டப்பட்டவன் இருக்கான், அதனாலதான் லாபம் தேடுறவன் இருக்கான் சாதாரண வாழ்க்கையில. இந்த மாதிரி இரட்டைகளே இல்லை, எல்லாமுமே உணர்ச்சிகள் தான். அதனாலதான் நம்ம சத்சங்கங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இரட்டை உணர்ச்சியில இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அகந்தை நான்பாவம் இரட்டை உணர்ச்சி, புத்தியில எண்ண ஓட்டங்கள், இதுதான் பிரதானமான மூன்று விஷயங்கள். இது மூன்று தான் வந்து சும்மா இட் இஸ் டாசிங் த லைஃப் ஆஃப்டர் லைஃப், இட் டாசஸ் இட் செல்ஃப் லைஃப் ஆஃப்டர் லைஃப். அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த நாள், அடுத்த எண்ணம், அடுத்த உணர்ச்சி. ஃபஸ்ட்டு அடுத்த உணர்ச்சி அதுதான் வந்து பிறவியே, நான்பாவம் தான் பிறவியே. நான்பாவம் உணர்ச்சி எண்ணம் இதுதான் வந்து கண்ட் ஒரு பிறவிக்கு பேஸ். இது அடியோட ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் பந்த நிலையும் இல்லை, பிறந்த நிலையும் இல்லை, முக்தியும் இல்லை, இங்கே தான் நினப்பு மறப்பெல்லாம் இருக்கு. ஸோ பிறப்பு இறப்பு மோட்சம் இல்லாட்டி பந்தம் எல்லாமுமே விழிப்பு நிலையை சார்ந்தது. அதனால் விழிப்பு நிலையை யாருக்குன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறார் சேக்கிழார் பெருமான். அதாவது வீடு பேரும் மனோ கற்பனையாதனால் அதையும் கடந்து ஆன்மாவாக சிவனடியார்கள் ஒளிர்கின்றனர் என்கின்றார். ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ஆன்மா அனுபவம் இத்தகைய உயர்வர உயர்ந்த நிலையாகவே இருக்கிறது. இது அவர் பிறந்தவராகவே தன்னு ஒரு ஆளும் இல்லை, பிறந்தவராகவே இல்லை, இருப்பதே ஆன்ம பொருள் தான். அவருக்கு அஞ்ஞானிகளும் இல்லை, உலகமும் இல்லை, அதனாலதான் மௌனியாவே இருந்தார். பட் அந்த மௌனமும் வந்து அப்படி இருந்திருக்கான்றத வந்து சொன்னாதானே தெரியும. அதனாலதான் இங்கு எடுத்து அத கூட விளக்கப்படுகின்றது, அந்த மௌனம் பூரா இங்கு விளக்கப்படுகிறது இங்க சசங்கங்கள் மூலமாக. இல்லாவிட்டால் அது கூட அர்த்தம் பெறாமல் போய்விடும். இப்பவே 70 வருஷத்துல மூடிட்டாங்க, மண்ணை போட்டு மூடிட்டாங்க, போனும் கிடையாது. பொழிப்புரை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஒழிப்புறம் இல்லையே, ஏதோ வாழ்க்கையாச்சே, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையாச்சே, வேற எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இத்தகைய உயர்வர உயர்ந்த நிலையாகவே இருக்கிறது பகவான் ரமண மகரிஷிகளின் அவர்களின் ஆன்ம அனுபவம். இந்த உண்மையை அவர் தம் தலையாய அடியவர் ஸ்ரீ முகவை கண்ணம் முருகனார் தம் சுவானுபவத்தில் உறுதி செய்கிறார். முருகனார் வந்து பகவானுடைய நிலை இப்பேற்பட்ட நிலை அப்படின்னுட்டு அதே குருவாச கோவில 100வது சுவையில் எழுதியிருக்கார். அநேக சித்தாந்தம் அவரவருக்கு ஏற்ப சொன்னாலும் குரு ரமண தோன்றல் தனாது நிஜானுபவமாக நிகழ்த்த யாம் கேட்டது அஜாத சித்தாந்தம் அரி. அதாவது பிறவாத சித்தாந்தம், ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கணும்னே இல்லப்பா, அப்புறம் வந்தாம்பா அவன் அஞ்ஞானி. பொருள் சொல்றார், தம்மிடம் வந்து தங்களுடைய சந்தேகங்களை நீக்கி கொள்ள வேண்டி அவற்றை கேட்கும் மக்களுக்கு எல்லாம் அவரவர் கொள்கைக்கும் நிலைக்கும் பக்குவத்திற்கும் ஏற்ப பகவான் ஸ்ரீ ரமணர் அநேக வித சித்தாந்தங்களை கூறுவதுண்டு. ஆயினும் அவருடைய சொந்த அனுபவமாக அவர் கூற நான் கேட்டது அஜாத சித்தாந்தமே, எனவே அதுவே சத்தியம் என்பதை அறிவாயாக. ஆகவே சத்குரு வீடும் வேண்டா விரலின் விளங்குவாராகி அஜாத சித்தாந்தமே தம் அனுபவமாக ஒளிர்கிறார் என்பதை வலியுறுத்தவே அருளை கடந்த பரானந்தர் என்றார். அன்றி சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி அருள் என்பது பறை என்பதாகலின் அருளை கடத்தல் பறை ஒழிவதனை குறித்து நிற்கவும் பறை ஒழிவின் முடிவு சாயுஜ முக்தி என்பதனால் இதிலும் இறுதி பொருளில் பேதம் என்றாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு எக்ஸாஸ்டிவா விளக்கமா வந்து முருகனார் அவர்களும் கொடுத்திருக்கார், பகவான் அவர்களும் வந்து ரொம்ப தெளிவாக்கியிருக்கார். அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். இதுதான் வந்து இந்த 7வது சீலினுடைய இது எல்லாமுமே வந்து நான் பாவம் உதிக்கும் இடமாகிய அந்த இடத்துல நாம் இருந்தால் போதும், நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை தனி பெயருடனும் தனி உடலுடனும் உடல் அளவாகவும் உலக விவகாரங்களாகவும் அளவாகவும் ஓயாமல் அழுத்தி 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 பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் சிக்கிக்க கூடாது, அவ்வளவுதான். காத்தால எழுந்து நீங்க உட்கார்ந்து பண்ற 1 மணி நேரமோ நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்றதும் எப்பவும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பண்றதெல்லாம் என்ன ஐசோலேஷன்,
தனிமை, உள்ள வந்து உணர்ச்சியில் தனிமை, எண்ண ஓட்டங்களில் தனிமை, உலகத்தில் தனிமை அப்படின்னு உடல் அளவாக கூட குறுகக்கூடாது. அது அது வந்து என்னன்னு விளக்க முடியாது, ஆனால் குறுகாமல் இருந்தீங்கன்னா உடஞ்சி நிற்பீங்க. அது வந்து உண்மை உண்மை நிலை. கட்டுக்கடங்காத மோட்ச நிலையிலேயே இருக்க முடியும், அது அனுபவம். அதைத்தான் நான் உபதேசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு திங்கட்கிழமை ஒன்றும் இருக்காது, நேரலை ஒன்றும் இருக்காது. ஆனால் மாரியப்பன் வந்தவர்கள் டிரான்ஸ்மிஷன்லாம் வச்சுருக்காரு, ப்ரீமியர்லாம் வச்சுருக்காரு, அதெல்லாம் பண்ணுவார். செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து காலை 11:30 அருணாச்சல அக்ஷரமண மாலை பாகம் 12 11:30 செவ்வாய்க்கிழமை காத்தால சந்திப்போம். அன்றைக்கி சாயந்தரமே வந்து உள்ளது 40 அனுபந்தம் தொடருவோம். இவ்வளவில் இதை முடித்து கொள்ளுகின்றேன். டிரான்சண்டின் ஜஸ்பி சசங்ஸ் இரண்டிலும் வந்து சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாம் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து சசங்கத்தில் மூழ்கி தெளிவடையுங்கள், அனுபவியுங்கள். இந்த வாழ்க்கையையும் பேரருள் கொண்ட அந்த வாழ்க்கையும் வந்து நாமே தான், நம் சுரூபம் தான். அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சத்சங்கமும். கழிக்க வேண்டியது உங்களுடைய கழிக்க வேண்டியது, அதில் தோய வேண்டியது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், பண்ணுங்க, தொடர்பில் இருக்கும், நல்லது. முடித்துக் கொள்கின்றேன்.